நேபாளத்தில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. ஸ்ரீ குருராஜரை திடமாக நம்பி அவரையே ஸ்மரிக்கும் போது அவர் நிகழ்த்தும் நிகழ்வுகளில் ஏதேனும் ஒரு காரண காரியம் இல்லாமல் இருக்காது என்று தெரிந்தாலும் கூட, அந்த காரண காரியம் என்னவென்று புரியும் வரையில், என்னவென்று தெரியும் வரையில் மனம் எப்படியெல்லாம் திண்டாடுகிறது பாருங்கள். கனவிலே ஸ்ரீ மத்வரின் தரிசனம் கிடைத்ததில் மனம் முழுக்க ஒருவித புத்துணர்வுடன் இருந்தது. மூன்றாவது நாளாக விமானம் கிடைக்கவில்லையே என்பது கூட லேசாக பின்னுக்கு சென்றதை போல் எனக்கு தோன்றியது. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் அதிக கொந்தளிப்பில் இருந்தார்கள். ஒரே நிகழ்வுதான், கனவு வந்ததன் மூலம் என் நிலை சற்றே மாறியிருக்க மற்றவர்கள் நிலை மாறாதிருந்தது. பலவித நினைவுகளுடன் ஜோம்சோம் ஊர் எல்லைக்கு செல்ல நாங்கள் மூவரும் புறப்பட்டோம். நானும் ரவியும் குருராவும் செக்போஸ்டை கடந்து நடந்து சென்றோம். உண்மையில் தகுந்த அனுமதியின்றி அப்படி செல்லக்கூடாது என்று தெரிந்திருந்தும் இராணுவ முகாமை நெருங்கி விமானம் கிடைக்காததால் இங்கேயே தங்கியிருக்கிறோம் என்பதை சொல்லி ஊர் எல்லையில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வருகிறோம், அனுமதி தாருங்கள் என கேட்டதும் விரைவில் வந்துவிடுங்கள் என சொல்லி எங்களை மேலே செல்ல அனுமதித்தனர். சற்றைக்கெல்லாம் குறுகி ஓடும் கண்டகி சலசலத்து கொண்டிருந்தது கேட்டது. நடந்தோம் நடந்தோம் கோவிலை நோக்கி. அது 2 கிலோமீட்டருக்கு மேல் தொடர்ந்தது. முதன் முதலாக குதிரை மீது சென்ற போதும் இவ்வழியாகத்தான் சென்றோம். நமக்கு வலது புறம் வளைந்து நெளிந்து ஓடிக்கொண்டிருந்த கண்டகியையே நோக்கிவாறு சென்றதால் இடது புறம் இருந்த சிறு குன்றினை அன்று கவனிக்கவில்லை. அந்த குன்றினை தாண்டி சென்ற போதுதான், அதாவது அதை சுற்றி சுற்றி சென்ற போதுதான் முதன் முதலாய் அகண்டு விரிந்த கண்டகியை கண்டேன். அந்த சந்தோஷத்தில் இந்த குன்றினை கவனிக்கவில்லை. இப்போது ஊர் எல்லையில் குறுகிய கண்டகி முடியும் இடத்தில் இடது புறத்தில் இருந்த அந்த குன்றில்தான் விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் சன்னதிகள் இருப்பதை அறிந்து அதன் மீது ஏற துவங்கினோம். விமானம் கிடைக்காமல் 3 நாட்கள் இருந்தோமே, முதலிலேயே இங்கே வந்திருக்கலாமே என்றால் வருகின்ற வகையிலா மனம் இருந்தது. எதற்கும் நேரம் வர வேண்டும் என்பார்களே, அது இதுதான் போலும். அங்கு சென்று அந்த குன்றின் மீது ஏறி நின்றபோது ஒரு சேர அகன்று விரிந்த கண்டகியையும் குறுகி ஓடும் கண்டகியையும் மாறி மாறி பார்க்க முடிந்தது. பிள்ளையார் சன்னதியின் முன் இருந்த மூஷிக வாகன சிலையில் இருந்த பீடத்தின் கீழ் ஒரே சால கிராம குவியல். ஜோம்சோமில் பல இடங்களில் ஹிரணிகற்ப சால கிராமங்களை சர்வசாதாரணமாய் வீட்டின் முன்பு பூ தொட்டியின் அலங்காரத்திற்கு சுவருக்கு மேலே அழகிற்கு என்று நிறைய பார்க்க முடிகிறது. நமக்கு அபூர்வமாய் இருப்பது அவர்களுக்கு சுலபமாய் கிடைப்பதால் இப்படி என்று நினைத்து கொண்டேன். குன்றில் சன்னிதி சாட்சி இருந்தது. மேலே எட்டி பார்த்ததில் தெரிந்த சுவாமியிடம் இறைவா நாளையாவது எங்களை வழி அனுப்பிவை என்று வேண்டிக் கொண்டிருந்த போது சற்று தொலைவில் ஒருவர் வருவது தெரிந்தது. முதலில் யாரோ வெளிநாட்டவர் என்றிருந்தோம். ஏனெனில் அன்னபூர்ணா தவளகிரி மலைத்தொடர்களில் நடைப்பயணம் ட்ரெக்கிங் மேற்கொள்ளவே அங்கு பல நாடுகளில் இருந்தும் 100 கணக்கானோர் அங்கு வருகின்றனர். நான் கூட முதலில் முக்தி நாராயணனை காணவா இத்துணை வெளிநாட்டவர்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்களில் பலரும் கோயிலுக்கு வரவில்லை. எனினும் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தால் தான் கண்டகியில் நடக்கும் பாக்கியம் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது என்று நினைத்து கொண்டேன். அந்த குன்றுக்கு வந்தவரும் யாரோ வெளிநாட்டவர் என்று நினைத்தோமே, அவர் நாளை உங்களுக்கு விமான பயணம் உறுதியாகிவிட்டது. விமானம் வந்தால் முதலிலேயே அனுப்புகிறேன் என்று நாங்கள் பயணிக்கும் விமான சர்வீஸின் ஆபீசர் கூறிய போது ஒரு தெம்பு ஏற்பட்டது. அவரிடம் சென்று மதியம் முறையிட்ட போது எங்களை பார்த்ததை வைத்து இதை சொன்னார். அந்த உற்சாகத்தில் கண்டகியை மீண்டும் கண்ணாறு கண்ட உத்வேகத்தில் பழைய கவலைகள் மறைந்தது. மூஷிக வாகனம் இருந்த பீடத்தின் கீழ் 100 கணக்கான சால கிராமங்கள் இருந்தன என்றேன் அல்லவா. அவற்றிலிருந்து ஒன்றிரண்டை எடுத்து செல்லலாம் என்று கையில் எடுத்த போது லேசாக இருட்டு துவங்கியது. அந்த நேரத்தில் யாரோ எங்கள் பின்னே வந்து நிற்பதை போல் இருந்தது. அனுமதியின்றி சால கிராமத்தை எடுத்தது தவறோ என்றெண்ணி அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் கண்டகி நதியை பார்த்தவாறு சால கிராமங்களை பற்றி பேசியபடி இருந்தோம். அப்போது அந்த நபர் மீண்டும் எங்கள் அருகில் வந்து நின்றார். அடுத்த நாள் விமான பயணம் உறுதி செய்யப்பட்டதென்று இப்போதுதான் மகிழ்ந்தோம். இந்த நேரத்தில் இவர் யார்? முறையான அனுமதியின்றி வந்தது தவறோ, நேரம் கடந்து விட்டதே என்று உள்மனம் எண்ணியது. ஆனால் நாங்கள் நினைத்ததற்கு மாறாக வந்தவர் புன்முறுவல் பூத்தார். எங்களை பற்றி விசாரித்தார்.
நாங்களும் சுருக்கமாக எங்களை பற்றி சொல்லிக் கொண்டோம். ரவியும் குருராவும் நான் செய்து வரும் ஆய்வுகளை பற்றி கூறினர். அனைத்தையும் கேட்ட அவர் தன்னை பற்றி கூறிக்கொண்டார். நான் ஒரு மருத்துவன், பிறந்தது இந்தியாவில், இப்போது இருப்பது நேபாளத்தில். திபெத் எல்லை வரை சென்று வீரர்களை பரிசோதிப்பது என் பணி. அடிக்கடி தாமோதர குண்டம் வரை சென்று வருவேன். 4 மாதங்களுக்கு முன்பு கூட கண்டகியில் நடந்தே தாமோதர குண்டம் சென்று வந்திருக்கிறேன். நீங்கள் காக்மினியில் இருந்து முக்திநாத்திற்கு வலதுபுறம் சென்றீர்கள், இடதுபுறம் தாமோதர குண்டம் செல்ல வேண்டும். ஆனால் நான் பெரும் பகுதி கண்டகிலேயே சென்று வந்தேன் என கூறி சால கிராமங்களை பற்றிய பல விஷயங்களை விளக்கினார். வாழ்நாளில் ஒரு முறையேனும் தாமோதர குண்டம் சென்று வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்த எனக்கு அந்த டாக்டர் கூறிய விபரங்கள், நான் சேகரித்த விபரங்களில் எவையெல்லாம் சரி என பறைசாற்றியது. நீங்கள் இன்னும் ஒரு வாரம் முகாமிட்டால், சரியான கூட்டு கிடைத்தால், தனியாக ஹெலிகாப்டர் அமர்த்தி கொண்டு தாமோதர குண்டம் சென்று வரலாம். கொஞ்சம் பொருள் செலவு பிடிக்கும். தேவைப்பட்டால் ஒரு வாரம் 10 நாள் என தங்க வேண்டும். தாமோதர குண்டத்தில் தான் வஜ்ர கிரீட புழுக்களால் சக்கரங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஜீவசால கிராமங்கள் கிடைக்கின்றன. அங்கு சென்று எடுத்து வருவது கடினம் என்பதால் அவற்றிற்கு அதிக விலையும் மதிப்பும் உண்டு. தாமோதர குண்டத்திற்கு மேற்புறம் சால கிராம மலை இருக்கிறது. அதிலிருந்து உருண்டு வந்து தாமோதர குண்டத்தில் விழுகிறது. அங்குள்ள துளசி காஷ்டத்தை காட்டி நாமே சால கிராமங்களை எடுக்கலாம். அதனுள்ளே தங்கம் இருக்கும். அதை எடுக்கவே சால கிராமத்தை உடைத்து போடுகிறார்கள். அதுதான் சுதர்சனமாக கண்டகியில் அடித்து வரப்படுகிறது என்பன போன்ற இன்னும் பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போனார். நான் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படும் இடத்திற்கு சென்று வந்த ஒருவர், அடிக்கடி சென்று வரும் ஒருவர் அனுபவபூர்வமாக கூறியதை கேட்க கேட்க எனக்கு மிகுந்த பரவசமாய் இருந்தது. தாமோதர குண்டத்தில் எடுப்பது, அதாவது நீரிலிருந்து எடுப்பது, ஜல சால கிராமம். சால கிராம மலையிலிருந்து எடுப்பது ஸ்தல சால கிராமம் என்று விளக்கி அவை இரண்டுமே தன்னிடம் இருப்பதாக கூறினார். தாமே எடுத்து வந்த பல அபூர்வமான சால கிராமங்கள் தன் இருப்பிடத்தில் இருப்பதாக கூறினார். எங்களை மறந்து நாங்கள் தாமோதர குண்டத்தை பற்றி கேட்பதில் மூழ்கிவிட அதற்குள் நன்கு இருட்டிவிடவே அனுமதி நேரம் முடிந்துவிட்டால் எங்களை காணோமே என்று மற்றவர்கள் தேடி வந்துவிட்டால் 7 மணிக்கு மேல் வெளிநடமாட்டம் இருக்கக்கூடாதே என்பதனால் அவருடன் பேசியவாறே குன்றிலிருந்து கீழே இறங்கினோம். அவர் திடீர் என்று என்ன நினைத்தாரோ, நீங்கள் மூவரும் இன் இருப்பிடத்திற்கு வாருங்கள், இதோ அருகில்தான் இருக்கிறது, நேரமானால் நான் சொல்லிக் கொள்கிறேன் என்று கண்டகி கரையோரம் அவர் தங்கியிருந்த இடத்திற்கு அழைத்து சென்று அவர் சேகரித்து வைத்திருந்த சால கிராமங்களை காண்பித்த போது ஒரு கணம் மலைத்து விட்டோம். இது மச்ச சால கிராமம், இது சங்கம், இது சக்கரம், ஒரு பக்கம் மச்சம், மறுபக்கம் சக்கரம், இது சுதர்சனம், இது நரசிம்மம் என்று ஒவ்வொன்றை பற்றியும் சொல்லிக்கொண்டே போகையில் நான் கிறங்கி போனேன். இவையெல்லாம் ஜலத்திலிருந்து, தாமோதர குண்டத்திலிருந்து, கண்டகி நதியிலிருந்து எடுத்த ஜல சால கிராமங்கள். இவை சால கிராம மலையிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்தல சால கிராமங்கள் என்று விளக்கிய போது என்னையும் தாமோதர குண்டம் செல்லவே குருராஜா, இதோ நேபாளத்தில் தாமோதர குண்டத்திற்கு சில மைல்கள் தூரத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் நினைத்த நேரத்தில் நினைத்த உடனே செல்லக்கூடிய இடமா அது? ஜோம்சோமிலிருந்து போக்ரா செல்லவே 3 நாட்களாக தவிக்கிறோம் என்று நினைத்ததோடு என்னுள் வேறொரு நினைவும் தோன்றியது. ஆனால் சில நேரங்களில் மனதில் தோன்றியதை எல்லாம் வெளிப்படுத்தி விடவா முடிகிறது. அதனால் அந்த சால கிராமங்களை தொட்டு தொட்டு பார்த்து மட்டும் மகிழ்ந்தேன். ஆனால் என் உள் மனத்தை அறிந்த குருராஜர், எப்படி கேட்பது என்று நான் தயங்கியதை அறிந்த குருராஜர் என் எண்ணத்தை அந்த டாக்டர் உணரும் வண்ணம் செய்து அந்த டாக்டரே என்னை பார்த்து, உங்களுக்கு இந்த சால கிராமங்கள் வேண்டுமா என கேட்க வைத்தார். டாக்டர் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் நான் மெய்மறந்து போனேன். கொடுத்தால் மகிழ்ச்சிதான் என்றேன் சன்னமாய். நானாக கொடுப்பது வேண்டாம், நீங்களாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றதும் முதலில் ஒன்றை எடுத்தேன். இன்னும் எடுங்கள் என்றதும் மேலும் 2 எடுத்தேன். இதோ ஸ்தல ஸ்தால கிராமம், இதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றதும் அங்கு நடப்பது நிஜம்தானா என்று உணர முடியாத வண்ணம் மனம் துள்ளியது. ரவி ஒன்று எடுத்துக்கொண்டார். குருராவ் 2 or 3 எடுத்துக்கொண்டார். சுமனே பெறக்கூடாது, நீ எங்கள் சிறிய காணிக்கை என்று நீட்டிய போது அடக்கமாக அதை வாங்க மறுத்தார்.
உங்கள் நேபாள பயணத்திற்காக நான் அளித்த வெகுமதியாக நினைத்து எடுத்து சென்று பூஜியுங்கள் என்று எங்களை வழி அனுப்பி வைத்த போது இருளாக இருந்ததால் என்னையும் அறியாமல் என் கண்களில் வழிந்த நீரை நான் துடைத்ததை யாரும் பார்க்கவில்லை. வழிநெடுக குருராஜா குருராஜா என்று ஸ்மரித்தவாறே வந்தேன். இன்று காலையில் மத்வரை கனவில் கண்டீர்கள். அது நிஜம்தான். மத்வரை தரிசித்தது சத்தியம்தான் என்பதை உணர்த்தும் வகையில் அவரே வேறு ஒருவர் மூலம் உங்களை தேடி வந்து நீங்கள் தேடி தேடி கிடைக்காத சால கிராமத்தை தர வைத்திருக்கிறார் பாருங்கள் என்று குருராவ் சொன்னபோது எனக்குள் மின்சாரம் பாய்ந்ததைப் போல் இருந்தது. நானாக விரும்பினாலும் என்னால் 5 நாட்கள் கண்டகியில் இருந்திருக்க முடியுமா? என்னை இருக்க வைத்து இதோ நீ கேட்ட பிரசாதம் என கிடைக்க வைத்து கண்டகி பயணத்தை அர்த்தமுள்ளதாயும் மகிமை உள்ளதாயும் ஆக்கிய எந்தை குருராஜா, உந்தன் விந்தையை நான் என்ன என்பது? அந்த டாக்டர் என்னுடன் பேசிய வாசகங்கள் ஒவ்வொன்றையும் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தபோது ஒவ்வொன்றிலும் ஒரு உள்ளர்த்தம் இருப்பதை உணர்ந்தேன். பிறந்தது பாரதத்தில், இருப்பது நேபாளத்தில் என்றது. ஸ்ரீ மத்வர் நம் பாரதத்தில் அவதரித்து தற்போது ஜீவனுடன் இமயமலையில் இருப்பதை உணர்த்தியது. தாமோதர குண்டத்திற்கு காக்மினியில் இருந்து இடதுபுறம் செல்ல வேண்டும் என்றாரே, அந்த இடத்தில் தானே எனக்கு கனவினிலே ஸ்ரீ மத்வரின் சஞ்சாரம் தெரிந்தது. ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல குருவான ஸ்ரீ மத்வர் பீமனாக இருக்கையில் சஞ்சரித்த இடத்தில் மத்வரின் சஞ்சாரம் இருப்பது சாத்தியம்தானே? ஸ்ரீ குருராஜர் நினைத்திருந்தால் நான் கண்டகியில் நடந்து வந்த போதே எனக்கு அபூர்வமான சால கிராமங்களை கிடைக்க வைத்திருக்க முடியும், எனது வேண்டுதலை நிறைவேற்றியிருக்க முடியும். எனக்கு தாமோதர குண்டத்து சால கிராமங்களை அளிக்க வேண்டும் என்பது அவரது எண்ணம். அதோடு கூட தனது ஆதி குருவின் சஞ்சாரத்தையும் எனக்கு உணர்த்த வேண்டும் என்பதும் அவர் விருப்பம். எனக்கு ஒரே எண்ணம்தான், சால கிராமம் கிடைக்கவில்லை என்பது மட்டும்தான். ஆனால் இன்னும் ஒரு முறை நேபாளம் நான் வரவேண்டும் என்கின்ற ஆவலை ஏற்படுத்தி தாமோதர குண்டம் செல்வதற்கான வழிவகைகளை சொல்லி அங்கிருந்து எடுத்து வந்த சால கிராமங்களை தர வைத்து கண்டகியின் அருகிலேயே அந்த ஈர காற்றின் சுவாசத்திலேயே மேலும் 3 நாட்கள் இருக்கச் செய்து சால கிராமத்தை தந்து ஆசீர்வதித்து எவ்விடத்திலிருந்து வேண்டினாலும் நான் அருள் புரிவேன் என மீண்டும் உணர்த்தி, இதெல்லாம் அந்த மந்திராலய மகாபிரபுவின் லீலா வினோதங்கள் அல்லவா? உண்மையில் முதலிலேயே கண்டகியில் சால கிராமம் கிடைத்து அடுத்த நாளே விமானமும் கிடைத்திருந்தால் இதை போன்ற அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்பில்லாது போயிருக்கும். கண்டகி நதியை பற்றியும் அதன் வரலாற்றினையும் சால கிராம குறிப்புகளை மட்டும் எழுதியிருப்பேன். குரு ராகவேந்திரர் என்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் உடன் இருந்து தக்க சமயத்தில் மகிமைகளை நிகழ்த்தி அதன் பின்பு நான் எழுதி வருவதனால்தான் இந்நூலுக்கு இவ்வளவு சிறப்பு. இந்நூல்களை படிக்கும் யாருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரின் அனுகிரகம் கட்டாயம் இதனால்தான் கிடைத்து வருகிறது. இந்த கண்டகி பிரதேசத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல குருவான ஸ்ரீ மத்வர் மற்றும் அவருக்கு முந்தைய அவதாரமான பீமனின் சஞ்சாரம் இருந்தது போல அதற்கும் முந்தைய பிறப்பான ஸ்ரீ ஹனுமனும் இங்கு வந்திருக்கிறார். 2 முறை கண்டகியின் மேல் பறந்தும் 1 முறை கண்டகியில் ஸ்நானம் செய்து பூஜை செய்தும் இருக்கிறார். கண்டகியை பற்றி படிக்கும் போது நாமும் அங்கு செல்ல வேண்டும் என்கின்ற உத்வேகம் எழும்தான். ஆனால் நினைத்த மாத்திரத்தில் எல்லோராலும் சென்றுவிட முடியாத தலம் அது. நானும் 3 நாட்கள் கண்டகியில் இருந்தும் கூட தாமோதர குண்டிற்கு செல்ல இயலவில்லை அல்லவா? இந்தியாவிலிருந்து நேபாளம் செல்ல வேண்டுமானால் விமானம் மூலம் காத்மண்டு சென்று அங்கிருந்து மற்ற இடங்களுக்கு செல்லலாம். தரைவழியாக என்றால் கோரக்பூரில் இருந்து சோனாலி கேட் வழியாகவும் பீகாரில் இருந்து ரெக்ஸ்வல் கேட் வழியாகவும் செல்லலாம். தனியே செல்வதை விட அனுபவப்பட்ட டிராவல்ஸ் மூலம் செல்வது நல்லது. நேபாளத்தையும் சேர்த்து நிறைய இடங்களுக்கும் செல்வதால் அவர்கள் கட்டணம் 2004 கணக்குப்படி ரூபாய் 8000 வகை ஆகலாம். அல்லது இடங்கள் குறைவாக இருந்தால் கட்டணம் கொஞ்சம் குறையலாம். போக்ராவிலிருந்து முக்திநாத் ஹெலிகாப்டர் கட்டணம் ரூபாய் 12500 அல்லது 13500 ஆகலாம். போக்ராவிலிருந்து ஜோம்சோம் வரை விமானம், பின்னர் குதிரை என்று சென்னால் ரூபாய் 8500 வரை கட்டணமாகலாம். இவையெல்லாம் தோராயமான கணக்கு. இதுவன்றி நம் செலவிற்கும் நிறைய பணம் வேண்டும். இந்திய ரூபாய் 100க்கு நேபாள ரூபாய் 160 கிடைக்கும். இந்திய பணமும் அங்கு செல்லும். பணம் இருந்தால் மட்டும் போதாது, உடல் நல்ல ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். பணமும் ஆரோக்கியமும் இருந்தாலும் போதாது, அங்கு சென்ற பின்னர் இயற்கை சரியாக இருக்க வேண்டும், பயணமும் சரியாக அமைய வேண்டும். இதற்கெல்லாம் இறையருள் துணை புரிந்தால்தான் உண்டு.
திரு முருகேஷ் போன்றவர்களே தன்னந்தனியாக சென்று வரும்போது மனதில் திடமிருந்தால் யாரும் செல்லலாம். நான் வாய் வார்த்தையாய் சொன்ன முகவரியை வைத்து ஒரு நாள் திரு முருகேஷ் என் இல்லத்திற்கே வந்தது கண்டு பூரித்து போனேன். மனோதைரியம் இருந்தால் எதுவும் சாத்தியம்தான். அதனால் முடிந்தவர்கள் கண்டிக்கு செல்லுங்கள், முடியாதவர்கள் மானசீகமாக தரிசித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இனி இந்நூலில் நான் எழுத போகும் தலங்கட்கு யார் வேண்டுமானாலும் சென்று வரலாம். நான் எழுதியிருப்பதை பார்த்து நீங்கள் கட்டாயம் அந்தந்த தலத்திற்கு செல்லத்தான் முயற்சிப்பீர்கள். சந்தர்ப்பம் வாய்க்கும் போது சென்றும் வாருங்கள், சென்றும் வருவீர்கள். ஏனெனில் தலங்களின் மகிமை அப்படிப்பட்டது. உதாரணமாக ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிரஹ்லாதராய் இருந்த போதிருந்து வாசம் செய்த தலத்திற்கு சென்றால் திரும்பி வர மனசே வராது. நம்மிடம் எந்த தோஷம் இருந்தாலும் அதை பரிஹரிக்கும் தலமல்லவா அது. ஸ்ரீ ராகவேந்திரர் பிரஹ்லாதராக இருந்தபோது ஒரு தோஷ நிவர்த்திக்காக வந்த தலமல்லவா அது. ஸ்ரீ பிரஹ்லாதருக்கு அப்படி என்ன தோஷ நிவர்த்தி? இதற்கு விடைக்கான நாம் மீண்டும் ஐந்தாம் பாகத்தில் விரிவாக கண்ட அகோபில க்ஷேத்திரத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு நடைபெறும் இரண்டு நிகழ்வுகள் மூலம் பல மெய்சிலிருக்கும் சம்பவங்களை பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து இந்நூலில் இடம்பெறும் இரண்டு நிகழ்வுகளுக்கும் அடித்தளம் அகோபிலம்தான். இரண்டு நிகழ்வுகளிலும் நம் பிரஹ்லாதர் தான் முக்கிய அங்கம் வகிக்கிறார். ஒரு நிகழ்வால் அவருக்காக பகவான் வெளியே வருகிறார், இன்னொரு நிகழ்வால் பகவானால் இவர் வெளியே செல்கிறார். முதல் நிகழ்வு ஸ்ரீ பிரஹ்லாதருக்காக நிகழ்ந்திருந்தாலும் அந்த நிகழ்வின் மூலம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அகோபிலத்திலிருந்து புறப்படுகிறார். அடுத்த நிகழ்வின் மூலம் ஸ்ரீ பிரஹ்லாதரும் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள அகோபிலத்திலிருந்து பயணிக்கிறார். நாமும் இப்போது அகோபிலம் சென்று முதலில் மகாலட்சுமி தாயாரின் நிகழ்வினையும் அதன் மூலம் திரேதாயுகத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மூலம் நிகழும் வைபவங்களையும் கண்டு அதன் பின்னர் ஸ்ரீ பிரஹ்லாதர் மூலம் பிரத்யேகமாக நிகழ்ந்ததை காண்போம்.